berraguito, 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 ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி போட்டது. அப்புறம் ஒரு மாலை வாங்க கூட மாமன் கிடைக்கலையே. உன் புண்ணியத்துல ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டட்டாலும் ஒரு 6x3 சைஸ்ல ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பாக்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க. இவர் தாங்க கான்ஸ்டபிள் கந்தசாமி. இவருடைய முன்னோர்கள் 7 தலைமுறையா வெள்ளக்காரங்காலத்துல இருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க. இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல, ஆனா இவர் அப்பாவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஜனவரி 1 என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆவறேன். எப்ப பாரு, நாய் ரூபத்துல தான் நீ வருவியா? மனுஷ ரூபத்துல வரவே மாட்டியா? வந்துட்ட மகனே. அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முத நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பாக்கியா? இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா உன் ஆத்மா அழிஞ்சிருமா? இல்ல மகனே இல்ல. உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறடோ அன்னைக்குதான் என் ஆத்மா அழியும். லட்சியமே இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா ஆசை இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. லட்சியத்துக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆசைக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரண எதுவுமே இருக்காது. இவருதாங்க நம்ம ஹீரோ. 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த சென்னைக்கு வந்திருக்காரு. 4 பேர் பாராட்டும்படி இருந்தா அது லட்சியம், 4 பேர் சிரிக்கும்படி இருந்தா அது ஆசை. இவரு நம்மள பாராட்ட வைக்க போறாரா இல்ல சிரிக்க வைக்க போறாரான்னு போக போக பாப்போம். சின்னதாக முறைச்சு புட்டா சென்னை நகரமே அதுரும். சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கு உதரும். சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தா, நான் சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தா, சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா, நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. வயசு பொண்ண தொட்டு போட்டா வலிக்க வலிக்க உதைக்கணும்,
மாமூலு கேட்டவனே மாஞ்சி மாஞ்சி அடிக்கணும் எம்பி யாரு சூப்பர் ஸ்டார் சேர்த்து செஞ்ச ஆளுனா எம்பி யாரு சூப்பர் ஸ்டார் சேர்த்து செஞ்ச ஆளுனா சின்னதாக முறைச்சு புட்டா சென்னை நகரம் அதிருந்தா நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா ஆமா பழப்பூவுலே மலை கட்டுவேன் கையே நித்தியே வானம் தட்டுவேன் தம்பரத்தில் அடிச்சா பாதிமுன பரபரக்கும் கோயம்பேட்டில் நான் குதிச்சா குன்றத்தூரில் தத்தம் கேட்கும் ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகி காட்டுவேன் ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகி காட்டுவேன் நான் தொட்டா மின்சாரம் சாக்கடிச்சு சாகும் நான் வர்றத பார்த்தாக்க புயல் திரும்பி தாண்ட ஓடும் சின்னதாக முறைச்சு புட்ட சென்னை நகரம் அதிருண்டா நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா பாதுகாப்புக்கு போறோம் இந்த அக்யூஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நீனு பாத்துக்கலாம் சார் நம்பலாமா நம்பலாம் சார் ஃபாலோ மீ
அம்மா வெளியே வெயில் தொல்லை உள்ள இவன் தொல்லை எப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆக போறனோ கடவுளுக்கே தெரியாது என்ன கேஸ் 75 செக்ஸர் நீ சொல்ல கூடாதுல நான் சொல்லணும் அது இல்ல சார் வரவெளியில டொல்பி பஸ்ல 75 ரூபாய் கத்திரி போட்டேன் ஓ அத சொன்னியா ஆமா சார் கவலை சார் அம்மா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி இருக்க நீ எப்படி பண்ற அத ஏன் சார் கேக்குறீங்க சரி கேக்கல விடு இல்ல சார் நானே சொல்றேன் சார் உன்னுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு 7-8 குழந்தைகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடுக்குற காசு கோட்டுக்கே பத்தல சார் அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமேனு சைடுல கத்திரி போட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன் சார் உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா கால சாப்பிட்டேன் சத்தியமா இல்ல சார் இல்ல இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க நானும் தான் சாப்பிடல உன் குரல் சுண்டும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் கரெக்டா சொல்றீங்க சார் கண்டுபிடிச்சிடும்ல நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ சரி சார் உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க சரி சார் எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க ஓகே சார் மீதி சில்லறையை பத்திரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரேன் சார் வரேன் சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வையே சிவா சிவா உனக்கு நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்ல வரேன் சார் ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லித்தான் சார் அனுப்புனேன் என்ன சொல்லி அனுப்புனேன் அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லித்தான் சார் அனுப்புனேன் உனக்கு தான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சத் பண்ணு மெமாடியா ஏ குருசாமி ஏ செல்ல குட்டி ஏ அண்ணமோனா எப்பல வந்த இல்ல ஊர்ல அப்பமா நல்லா இருக்கவள இல்ல மழல ஒழுங்க பீதா இல்ல பச்சை பசையில இருக்க வைக்கலாம் எனக்கு பொண்ணு பாக்குற வேலை ஒழுங்கா நடக்குதா அதெல்லாம் நல்லாவே நடக்குது சித்தப்பு நீ தான் இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்கே அது நினைச்சு தான் ஊரே வருத்தப்பட்டு இருக்கு அப்ப பொண்ணு கிடைக்காது இல்ல ஊர்ல 1000 பேர் 1000 தான் சொல்லுவோம்ல அவன் கஷ்டம் அவனுக்கு வா நீ உள்ள வா வாயா நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊருக்கார போய் சும்மா இருக்க மாட்டான்னு ஆமா நீ என்ன திடீர்னு வந்து நிக்க நீதான் போலீஸ் ஆச்சே கண்டுபிடி பாப்போம் இல்ல அந்த திறமை இருந்தா நான் எப்பவே சேர் பண்ண நீயே சொல்லம்ல ஜஜங் பெட்டி கிடைக்க வந்தியா நாயகன் பாஷா அது மாதிரி நானும் தாதாவாக வந்திருக்கேன் சரிதான் ஏன் சீவலபுரி பாண்டி மலையூர் மாப்பிட்டி மடலாம் பாக்கலையா ஏன் அந்த மாதிரி ஊர்லயே இருந்து தொலை வேண்டியதில்ல அதெல்லாம் காட்டுல மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை சித்தப்பு நாம சிட்டில ஓபனா வாழணும் இல்ல சோக் அடிக்க ஜோக்கா நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இல்ல ரொம்ப கேவலமா இருக்குல வெளிய எங்கேயும் சொல்லி கூடாதே ரொம்ப அசிங்கமா நினைப்பான் இதுல அசிங்கமா நினைக்கிறதுக்கும் கேவலப்படுறதுக்கும் என்ன இருக்கு சித்தப்பு தமிழ்நாட பெருமைப்பட வேண்டிய சொன்ன பட்டப்பகல்ல வயசு போன 4 பேர் கடத்திட்டு போறாங்க பாவப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து மாமூல் வசூல் பண்றாங்க நடு ரோட்ல நின்னு ஒருத்த சோடா பாட்டில் வீசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க புடிச்சீங்க என்ன பண்ணீங்க எதை தட்டி கேட்டீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு நானும் சைலண்டா தான் வந்தேன் இதெல்லாத்தையும் ஒழிக்கணும் நான் தாதா ஆகணும் சித்தப்பு நான் தாதா ஆகணும் நான் தாதா ஆகணும் இப்ப சரின்னு தோணுதுல இப்ப சரின்னு தோணுதுல விரக்தியில சிரிக்கம்ல நான் கூட நீங்க விரும்பிதான் சிரிச்சீங்களோன்னு நினைச்சேன் சரி நீங்க இருந்துக்க என்ன வேணாலும் பண்ணிக்க என் வேலைக்கு மட்டும் டிஸ்டர்ப் ஆக கூடாது அது போதும் சித்தப்பு அது போதும் ஆனா ஒண்ணு அடிக்கடி மெமோ தான் வாங்கிட்டு இருக்கேன் பெர்மனண்டா டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க வச்சிடாத சின்னமரம் மகனே நீங்க பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன் அங்கதான் என் மகன் முகராசி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான் அவன் அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மகன் முகராச பாருங்க அவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் இந்தாங்க அவன் அட்ரஸ் ஒரு ஸ்பெஷல் சாதா எடு டேய் மாப்ள என்னடா அவ்வளவு தூரம் ஏமாம் சார் நீ என்னமோ சினிமால நடிக்கிறதாகவும் ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாம் சொடுக்கு போட்டு கூப்பிட்டா எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க நெருங்கிய பழக்கம் உங்க அப்பா ஊர்ல பெருமையா பேசி தருவாரு நீ என்ன இங்க தோசையை சுட்டு இருக்க ஆமா மாப்ள நாளைக்கு ரஜினி சாரும் நானும் ஒரு படத்துல ஒன்னா நடிக்க போறோம் நான் தோசை மாஸ்டர் அவர் சப்ளையர் அதனாலதே தோசை எப்படி போடுறதுன்னு காலையில இருந்து சுட்டு பழகிட்டு இருக்கேன் அப்ப ரஜினி சாரு அவரு இன்னி யாரு மவுண்ட் ரோட்ல எப்படி சப்ளை பண்றதுன்னு பழகிட்டு இருப்பாரு சப்ப மாசிரியா நீ ஒரு ஸ்பெஷல் சாதா போற தெரியல 8 வருஷமா தோசை போட்டுட்டு இருக்கிற
கஸ்டமர் காரி கூப்பிடுறாயா? என்ன என்ன மாப்பிள்ள பண்றது? சினிமாவில் நடிக்க போனா ஏதாச்சும் ஒரு மூலையில நிப்பாட்டுறாங்க, அதுவும் புட்டேஜ் ப்ராப்ளம் எல்டியில தூக்கிறாங்க. பொழப்புக்கு என்ன பண்றது? அதே சைடுல தோசை சுட்டு பொழச்சுக்கிட்டு இருக்கு. சரி சரி விட்டு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, என் கூட பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பு. எதுக்கு? இனிமே நீதான் என்னோட வலது கை. நம்பலாமா? உனக்கு ஒண்ணு ஃபீலிங் இல்லையே. மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ வேத்துக்கு நான் அல்ல கையா இருந்தேன், உனக்கு வலது கையா இருக்க போற நினைச்சு பெருமைப்படுறேன். கிளம்பு. அத விடு மாப்பிள்ள, நீனும் அப்ப சொல்லுவ அப்ப சொல்லுவன்னு நாலு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு என்ன நோக்கமா வந்த? நாயகன் பாத்தியா? 40 ஆட்டி. பாட்சா? 60 ஆட்டி. அது மாதிரி நானும் தாதாவனு வந்திருக்கேன். விளங்காத பயல, ஒரு லூசு பய பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்டோம்டா. தோசை முருகலா புடச்சோனாலே நம்ம கருகலாத்தையும் போடுவோம், அதையும் நம்பி வேலை கொடுத்தாங்க. இனி எந்த கடையில வேலைக்கு சேர்ந்து வவுத்துக்களை போறோம் தெரியலையே. ஏ மாப்பிள, என் அட்ரஸ் யாரு கொடுத்தா? உங்க அப்பா. நல்லதோ கெட்டதோ இவனை வச்சுதே என் காலத்தை ஓட்டணும். மாம்ஸ், ஒன்னு ரைட்ஸ் சொல்லு இல்ல ராங்ஸ் சொல்லு. வை கமிங் ஸ்டாண்டிங்? இதுல இங்கிலீஷ் வேறையா? நாயன் பார்த்தோம், பாச்சா பார்த்தோம், ரெண்டுலயும் ஒரு பாயிண்ட நோட் பண்ணியா? நான் ஒண்ணு நோட் பண்ணலையே. மாப்பிள்ள, நாயகன் படத்துல வேல் நாயக்கர் கேரக்டர் புண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம், மயன் செத்ததுக்கு அப்புறம், பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் மேல மேல போயிருச்சு. ஆமா. பாஜாவை எடுத்துக்கிட்டா, மாணிக் பாஜாவா அவர் பாம்பேயில இருக்கும் போது அவருக்கு காதல் இல்ல, கல்யாணம் இல்ல. மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் போதே நக்குமாவுடைய லவ் வந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஒண்ணு தெரியல மாம்சே. இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது, கல்யாணம் இருக்க கூடாது? மாம்ஸ், நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு 100,000 பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்தது தாதாகிறதுக்கு தான். இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உன்னை தாதா ஆக்கிட்டே. ஆயிலாமா? ஆக்கிரே. Happy Nanas, ice cream, yes, happy Nanas.
எப்படி பொய்யா தலைவர் நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ண போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டிருக்கா என்னத்தை பண்ணாலும் தலைவர் மனதுல பாதியத்தானே புடிச்சிருக்கோம் முழுசா அபகரிக்கிற மாதிரி பிளான் சொல்லுங்கடா தலைவா பேசாம அவளை தூக்கிடுமா ஏண்டா கொத்துக்கறி போடுறக்கா நல்லா சொல்றாங்கடா பிளான் தலைவர பேசாம நீங்க தீ குளிச்சீங்க ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுறாரு அவரை போய் தீ குளிக்க சொல்றீங்க செத்துட்டு போனா யாருக்கெல்லாம் போய் கையந்துருது போடா ஓ விசுவாசத்துக்கு ஒரு அளவே சிஎம் பத்திரிக்கை தங்க தேரையில் திருவோம் பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க போய போய கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க தலைவர கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாதுன்னு ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க சொல்லு அது வந்து தலைவர என்னத்தை இப்படி பாருங்க ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பொருந்த மாதிரி தெரியலடா சாமி மொல்ல மாதிரி குண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தான்டா வாங்க அரசியல் வட்டாரத்துல அடுத்த சிஎம் நான் தான்னு பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்களோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கப்படாது சரி இந்த பித்தலாட்டு அரசியலை விட்டு எனக்கு சின்சியரான பாதரா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் எப்படி முடியும் 18 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் இப்படியே இருக்கேன் ஆ இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல மேடம் ஓ நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ன்னு என்ட்ரி ஆகி எனக்கு தேவ சக்தி கோகோட்டி வெரி குட் வெரி குட் இது வாங்கி அப்படி கடகடன்னு குடிக்கிறீங்க குடிச்சிட்டு கப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 48 ஃப்ரேம்ஸ்ல ஜகான் ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கிக் குடுக்குறீங்க ஏன் அது ஒரு 500 ஃப்ரேம்ஸ்ல எடுக்க முடியாதா 500 ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம் 1000 பண்ணிக்கலாம் ஓகே மேடம் ஓகே கேமராமேன் ரெடி சார் சாய் போச்சேடா வேல்முருகா சார் வயசுக்கு மீறி வெளியறிய பெருமூச்சு விட்டப்பா ஒரு ஆணை ஒண்ணு நான் பார்த்தேன் சென்று மீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன் சிரிச்சா சிரிப்பில்ல பச்சு தண்ணி பத்து ஐயோ யார் நீங்க எனக்கு தேவை சக்தி கொக்கோட்டி கக்கூஸ் ரூம்ல இருந்துட்டு வரட்டேதானே யாருக்கும் காது கேட்காது எல்லாரும் காதலையும் பஞ்சு வச்சாச்சு என்ன மாம்ஸ் ஸ்டமக் ப்ராப்ளமா காட்டுக்குள்ள அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்ததே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து மாம்சு அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சே காப்பாத்த முடியும் ஏண்டா நீயே ஆள கடத்த மாட்ட கடத்துறவனையும் தடுத்துட்டு பாட்ட மாட்ட நீனா எப்படா தாதாவ எட்டி விழுத புடுறா என்ன மாம்சு தொங்கு விழுதுடா தொங்கத்தானே செய்ய நீ கெட்டியா புடிச்சுக்க பொடா 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 வந்துட்டாடா
கிரேட் சார், கிரேட். எத்தனையோ சினிமால ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து காப்பாத்துவாரு. இதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதென காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சிரிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எங்க இருந்தா வந்து எப்படி சார்? கிரேட் சார், கிரேட். கைய கொடுங்க. லெட்சியா! என்னது? நோ! அது வேற, இது வேற, 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 அது வேற, இது வேற. தப்பிச்சிட்டேன். வேற, இது வேற. உனக்கு மனசு இல்ல, மனச்சாச்சு இல்ல, உட்கார்ந்து சாப்பிட வயிற்றுல அடிக்கலாம். நீ நல்லா இருப்பியா? நம்மளுக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அதை வந்து நிறுத்திட்டீல்ல. போயா, முடியுமா? நீ நடிச்சுட்டு எடுத்து விடு. கக்கு சோட உட்கார விடப்படிக்கானுங்க. எவனா ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம நம்ம அரிச்சுட்டு நமக்கு எப்பா இப்பெல்லாம் கண்ணே தெரியலப்பா. அட, தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பா விட்டானமா, ஆத்தா விட்டானமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்ட? மாச கணக்குலயா? இப்ப தானே போனேன். ஜோ, நானும் வந்துட்டு வந்துட்டு போனேன். இதென பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப பூட்டிட்டு வாயால சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. ஐயோ, வாழக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களே சுருட்ட பிடிச்சி எல்லாம் ஏன் படுக்க வைக்கிறியா? என்ன வருத்து வரா? சக்கா போய் ஒரு மாசம் இருக்குமோ? சே, இங்க வரவும் போறோம், பிரஷர்லயே வரா. இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான குலகாரனா இருக்க மாம்சே. கொலை, வா, ஓடிடலாம். செத்த குளத்தை பார்த்ததுக்கே இப்படி கைகால் நடுக்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கே. ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே, எவ்வளோ கொன்னா எவ்வளோ செத்தான். நாமே மாம்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்ய. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் சார். நாம எல்லாம் மீடியால இருக்கோம். நாம இது வேலைய செய்யாம வேறயா செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ சார்? பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டில ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு சார்? ஒரு சமூக போராளி சார். என்ன திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தா போன் பண்ணா அவளதே சார். இது ஒன்னு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு, கேளு, கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற, இது வேற, 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 அது வேற, இது வேற. இங்கேயுமா நல்ல அடுத்தா நல்ல ஆடு. மேடம், வாங்க போலாம். என்னையா இது? இவனை நிக்க வச்சு பெருமிச்சு விட்டு இருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நான் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன்.
ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது கட்டளை. மறுபடியும் வந்தாலும் அதே போடு, அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன, என் மூளைக்கு தோணவே இல்லையா? ஒருத்தன் கிடைச்சாலும் முப்பத்தி 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்க, சொல்லுங்க, இது கொலையா தற்கொலையா? இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சர் வா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியா? யார் சொன்னதுன்னு சொல்லுங்கயா. மாம்சே, என்ன மாம்சே? ஏத்துக்க. எத அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணான்னு கேக்குறாரு. அதத்தே நீ ஏத்துக்க. எவனோ கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீ கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்து பண்றது ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நீ தாதாவாவ? ஒரு முன்ச யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? தள்ளுங்கடே, இந்த கொலைய நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். ஒரு நாய கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புனியவன் கொலை பண்ணி போட்டிருக்கேன். ஏத்துக்க. மாப்பிள்ள, என்னது? மூஞ்சில வாந்தி கூட எடுக்கட்டும், அத பத்தி கவலை என்ன? நமக்கு வரவன் போறவனுக்கு எல்லாம் காப்பீட்டிய வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், மேலதிகாரிக்கு வந்தாங்கன்னா 3-star ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் 5 பத்துல முடியற காரியமா? அதுக்கு தான் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். மொத்தமா அவனே குடுத்துருவானா? ஐயோ, நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்வான் சார். என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போயா? ஓ சார், சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாமல ஏரியா பூரா எல்லா கடையிலயும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்னு காலர் தூக்கிட்டு அப்படியே கைய நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? கிளம்பு. முதல் பிளவர் மாத்த அங்க பாருடி. குடு குடு. டேய் என்னடா நான் குடு. ஐயே, அதோ அங்க வாங்கி இங்க. ஓ, ரியலி கிரேட்.
உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓடமாட்டார். ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர், ஒரு டீ. என்னையா ரொம்ப சின்ன மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள, நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்ப ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க, 40 பேர் வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெட்ரமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோடா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர மாப்பிள்ள? அவன் அரசியல் பின்பலத்தை வச்சுதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல உன்னை நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீன்னா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்ப ஒரு அரசியல்வாதியத்தை கூட்டு போறேன், அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு, தாத்தா தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி, ஒருவேளை அப்படி தலைவராயி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சே, இத்தனை நாளா ஏன் மாம்சே இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள, இன்னைக்குதே ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள், சுவீட்டு கேக்கு இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறி உள்ள ஏறி போவோம். நீ பெரிய யோகக்காரையா? எப்படி? இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும் போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அங்க ஆடு விட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏன் ஏஞ்சல கருதி கிரக்கா? டே, சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம். 100 தங்க உடைக்கிறேன்னு புத்திசாலி இல்ல, 100 தங்க எவன் பொறுக்கிறான்னு வேண்டானோ அவன் தான் அதிபதி. கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்வு கோஷம் போடுங்க. கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோசமா இருக்க, வடகோட்டி சைதை மணி. தம்பி, வணக்கம் தலைவா. நல்லா நல்லா கிளம்புடா கிளம்புடா கிளம்பு. சைதை மணி என்னமா கத்துறா பாருங்களா, நீங்க சைதை மணி. போங்கடா போங்கடா, உங்க எல்லாரும் செம்மல் சைதை மணி, புரட்சி தலைவர் சைதை மணி. இதெல்லாம் அந்த தலைவருக்குள்ள பட்டையா? யோ, தலைவரோட சொத்தையும் கட்சியும் தான் கைப்பற்ற கூடாது, பட்டத்தை பங்கு போட்டுலாம். அப்படியா? கருணை கடல் சைதை மணி, காவேரி புதல்வன் சைதை மணி. ஏயா, எப்ப எது கேட்டாலும் அதுவரை இதுவரைன்னு சொல்லிட்டு போயே, என் அப்பன் கிட்ட 51 ஆளா சேரதா உன் லட்சியமா? நோ, இப்ப கூட சொல்றேன், ஒரு கணக்கு போட்டுதா இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் லட்சியம் நிறுத்து, அது வேற இது வேற, அதானே? அதேதான்.
வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ. வணக்கம் சார். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வாங்க. வாழ்த்துக்கள் சார். கற்பு காவலாளி கமலாதேவி, மறுமண மறுப்பு மையத்தின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன். செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம். ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும். அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன். நல்லா கவனிக்கடா, தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன். உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்கு டக்குன்னு ஒசந்துகிட்டே வரணும். புரியுதா? வெடியெல்லாம் பண்ணலாம் தலைவரே. வெடியும் போடப்படாது, பொடியும் போடப்படாது. ஏன்னா எவ்வளவு ஒருத்தன் குண்ட போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிருவேன். அட தம்பி, நீ மட்டும் தான் கோசம் போடணும். ஆ சரி தலைவர். உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? எங்க போடு? தலைவர் வாங்க, தலைவர் வாங்க, தலைவர் வாங்க. வணக்கம். என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்ல நல்லா இருக்காங்களா? இருக்காங்கயா. இன்னைக்கு என்ன ப்ரோகிராம் ஐயா? பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காருயா. திருநெல்வேலியில இருந்து சங்கரம்பிள்ளை வந்திருக்காருயா. கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காருயா. அப்படியா? வேற யாரும் இல்ல? வேற சைதமணி வந்திருக்காருயா. அவைய அடிக்கடி என்ன வந்து பாக்குறான்? அவகிட்ட சொல்லு, பெத்ரானிக்கு வந்து மாலை போட்டு போட்டோ எடுத்துட்டு போ சொல்லு. இவன என்ன பண்ணி தொலைக்கிறது? அம்மா, இப்ப அவன் எங்க இருக்கான்? மேல பால்கனில வெயிட் பண்றாரு. அவனை எல்லாம் ஏன் மேல விட்டீங்க? வந்த பண்ணிட்டு இருப்பானே, கூட பத்து பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே. 51 வருட வந்திருக்காருயா. என்னட்டியா? முதல்ல அவனை பேசி அனுப்பினாதான் எனக்கு நிம்மதி. தலைவரே வணக்கம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன எங்கள் வருங்கால முதல்வர் சைதைமணி, எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதைமணி, எங்கள் வருங்கால ஜனாதிபதி சைதைமணி. ஐயா, ஐயா, 18 வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க மூணே கோஷத்துல காலி பண்ணிட்டான். ஏண்டா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அதனடா பழைய கடங்காரனை கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச? கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சுட்டா. எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை கமிஷன், எத்தனை வேலை வாய்ப்பு, அத்தனையுமே போச்சடா, அத்தனையுமே போச்சடா. கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் காண கூட புடிக்கிட்டாங்களா? இன்னும் நான் எந்த கட்சியில போயிடா? முதல்ல இருந்து பிள்ளை அரசியல் போட்டு அரசியல் ஆரம்பிக்க என்னடா செய்ய போறேன் சொல்றா சொல்றா சொல்றா. நல்ல வேலை, மூணு கோஷத்தோட விட்ட, இன்னொரு கோஷம் சேர்த்து போட்டிருந்தா. என்ன நடிச்சியா? நீ தானே கொண்டு அவன் வேலை சேர்த்து விட்ட, அதுக்காக தான். நம்ம அடுத்த கட்ட திட்டம், முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. என்ன
அது டைவ் செஞ்சு அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. நாயகன் பத்தியா? வெரி நைஸ் மூவி. பாட்ஷா? ஓ ஃபேன்டாஸ்டிக் மூவி. அது மாதிரி நானும் இங்க தாதாவணும் வந்திருக்கேன். ஏன் எல்லாரும் காரித்து போறாங்க? நம்ம தப்பா இல்ல நம்ம லட்சியம் தப்பா? கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்ததுக்கே கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு. யாராவது இப்படி கழுத்துல கத்திய வச்சா என்ன பண்ணுவ? இல்ல இல்ல, நாம அகிம்சை வழியில சாக்கடையில ஏதியா நல்லது கெட்டதுன்னு ரெண்டு பக்கம் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் தான். யோ, இதெல்லாம் சினிமா டயலாகியா? நாலு பேருக்கு இல்ல, 4000 பேருக்கு கூட நல்லது செய்யலாம். அதுக்குல நம்ம நாட்டுல பஞ்சமே இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு. வசதி இல்லாம எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க. உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தர படிக்க வை. இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும். இது பாரு, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு. இதுக்கப்புறமும் நீ நினைச்சதான் சரின்னு தோணுச்சுன்னா என்னைக்குமே என்ன பார்க்க வராது. ஹே சிவா, என்னடியானா 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண சொன்னா 50 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிருக்காண்டி? அவ ஒரு கஞ்ச பையடி. ஏ, உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஹே சும்மா ரெடி. வேற? எஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உழைச்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட சொன்னேன், நான் 4 பேரை சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கேன். கூத்தப்படாம சாப்பிடுங்க, நைட் டியூட்டி சேர்த்து பாத்துக்கிறேன். எப்படி அதுக்காக இந்த அளவுக்கா? நீங்க தான் சாப்பிடுறீங்களா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் வார்த்தைக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மரியாதை நீங்க சொன்ன வார்த்தைக்கு இல்ல, நீங்க கொடுத்த முத்தத்துக்கு தான். முத்திரிப்பு வழங்கி உங்க அடைப்பு குடி கிடக்க எல்லாம் மொத்தமாக என்
கண்டிப்பா கூட்டி கிடக்க இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போவோமே. ஏ பாண்டி சட்டை எல்லாம் லாண்டரிக்கு போட்டுருக்கேன். அடிபாலு எத்தனை? ஒண்ணுதான், அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி விடு, நாளைக்கு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. எந்த ஃபிளைட்டு? ஃபிளைட்டா? அங்க மண் அடிக்கல நிறைய, அதுலதான் உன புடிச்சு போயிடலாம். சரி, இன்னைக்கு நான் எங்கயாவது ஃப்ரெண்டுங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நாளை காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவேன்ல? வந்துடணும். இதப்ப உனக்கு 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 நீ எடுத்துக்க, 20 எனக்கு விட்டு. அப்போ கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உன்னோட கமிஷன் 2%. 40 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு ஓதுங்க. டேய், உன்ன மாதிரி சிட் பண்ண நடத்துறவன் ஏன்டா மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? எல்லாம் சுவாக தானே? நீ பாட்டுக்கு எஸ் ஆயிட்டனா ஊரா வந்து ஒய்யும்பானே, நான் என்ன பண்றது? அதனால உனக்கு 20, எனக்கு 20. ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டேன். யானேஸ்வரனை கொண்டுட்டாங்களா? அஜோ, நான் போட்டு அஞ்சலிச்சு போச்சா? ஐயோ, நோ கிரைங், நோ கிரைங். இனிமேதாம்மா நீ கவனமா இருக்கணும். எந்த சபலத்துக்கும் உன் மனசு ஆட்படக்கூடாது. நம்ம அமைப்போட பேரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதாம்மா அதிகமா இருக்கு. என்னய்யா மூஞ்சி இப்படி செதஞ்சு போய் கிடக்கு? கொலகாரே அப்படி செதச்சிருக்கா சார். சரி, சினிமால விசாரணை நடத்துற மாதிரி ரெண்டு பேர்த்த விசாரணை நடத்திட்டு வா, நான் வெளியே இருக்கேன், வாட, தாங்க முடியல. அதிகாரியா இருக்கு போய் ஆர்டர் போட்டு போறாரு. மண்டே செய்ய முடியல.
இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? தம்பி அழாத, இந்த கொலையை பத்தி ஏதாவது, இல்ல அழாதல, இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில இருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா. அழாம சொல்லு ராஜா, அழாம சொல்லு. என்ன ஊதுற சங்க நிறுத்த மாட்டேங்க, எல்லாரும் இருக்காங்க, அதனால சொல்றது யோசிக்கிறியா நீ? இந்த பாரு, ஏய் ரகசியமா காத கடிடா. காத கடிச்சு துப்பிடுவோம் இருக்க முட்டா பையில. காத கடினா காத ரகசியமா சொல்லுங்க அர்த்தம்ல. இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதல? கொட்டாய் விடாம சொல்லல. உன் பேர் என்ன? ஒரே அழுக நடுவீட்டுல குப்பையை போட்டுக்கிட்டு, ஆமா கால பாடி போட்டுட்டு கையில வளையல உடைச்சிட்டு இருக்கல, இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு செய்ய வேண்டியதானே? இது எங்க அமைப்போட கொள்கை. கொலை நடந்த வீட்டுல கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு. கொலை நடந்திருக்கலாம், ஆனா எங்க கொள்கையை யாரும் கொலை செய்ய முடியாது. ஐயோ பஞ்சு டைலாக்கா பேசுறாளையா? ஆமா நான் தெரியாம தான் கேக்கேன். ஒரு ஆம்பள செத்து போயிட்டா ஒரு வாழ வேண்டிய வயசுல ஒரு பிள்ளைய நல்ல கலர் புடவைய உருவி ரோட்ல எரிஞ்சிட்டு வெள்ளச்சேலைய கட்டி விடுறீல? எந்த வீட்டுல பொம்பளை செத்து போயிட்டானா ஆம்பளை கலர் பேண்ட போற உருவிட்டு வெள்ள பேண்ட மாட்டி விடுறா? யோசிங்களா, அது எங்க கொள்கை இல்ல. உங்க கொள்கையில இடிவுல இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன். அடுத்த கருவா பையன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? என்னையா துப்பு தொலைக்கிட்டியா? இல்ல சார், காதல கடிதான் கிடைச்சது. இந்த கேஸ்ல மட்டும் நம்ம துப்பு தொலைக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? நீ இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. துப்பு தொலைக்கியாச்சே? என்ன சொல்ற? இப்ப சொல்றேன் சார், ப்ரமோஷன பர்ஸ்லயே வச்சிருக்கேன். இந்த பத்திலாம் துப்பு தொலைக்கியாச்சு. என்னையா இவன் சொந்தக்காரன் மாதிரி இருக்கான், இவனா அக்யூஸ்ட்? இல்ல சார். என்னையா குழப்புற? ஐயோ சார், அது வந்து நான் தாதா ஆகவே முடியாதா, இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா? சித்தப்பு என்னப்பு? ஒரு செம ஐடியா. என்ன ஐடியா? இட் இஸ் அஸ் ஐடியா. ஏதாவது சிக்கலான கேஸ் வந்தா என்ன மாட்டி விட்டுடு, நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துரு. ரவுடி இமேஜ் கிடைச்சு நான் தாதா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் ஒன் தாதா. தாதா தாதா அப்படியே நான் தான் நம்பர் ஒன் இன்ஸ்பெக்டரு. இப்படி பேசிருக்கோம் சார் நாங்க. அலர்ட், எஸ் சார். 107 108 102. அலர்ட் அலர்ட் அலர்ட், எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா செக் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. பஸ் எல்லாம் குறுக்க நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண சொல்லுங்க. ஹார்பர்ல இருக்கிற எந்த ஷிப்பும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம மூவ் ஆக கூடாது. ஏர்போர்ட்ல இருக்கிற எந்த பிளைட்டும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம டேக் ஆஃப் ஆக கூடாது. குட்ஸ் வண்டியில இருந்து எல்லா ட்ரெயினும் கும்மிடி பூண்டி தாண்ட கூடாது. அப்படி தாண்டினா என்கவுண்டர்ல போட்டுருவேன். செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான். அப்ப புடிச்சுக்கிடுவோம் சரியா? சீக்கிரம் வர சொல்லியா. ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியே. எப்ப வருவான், எங்க போயிருக்கான்? ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்றா. இல்ல எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனா என்ன? அடுத்து எங்க போக போறேன்னு கேளு. நீ இப்ப எங்க போகணுங்கறத நான் சொல்றேன்ல. நீ இப்ப ஜெயிலுக்கு போற, தாதாவா திரும்பி வர. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லி மூணு சீனுக்கு முன்னால என் கேர்ள் ஃபிரண்ட் என்ன திருத்திட்டா. அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டது? அது வேற இது வேற. என்னல அது வேற இது வேற. ஏல ஒரு விஷயத்துல முடிவெடுக்க கூடாது, முடிவெடுத்தா பின்வாங்க கூடாது. அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் மாத்த நினைக்கிறது, முதல வாக்கில தலைய விட்டுட்டு தப்பிக்க நினைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பு குழப்பறீங்க? ஏல நான் எங்களை உடனே குழப்பினேன். ஏல நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்கம்ல, அவன் கொலை வழக்குல உன்னைய சிக்க வச்சாச்சே. எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு போட்டாவெல்லாம் கொடுத்தாச்சே. இன்னும் 10 நிமிஷம் தான்ல, நீ தான் கொலைகாரன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன், சண்முகநாதன் டிஎஸ்பி ஆயிருவான், நீ தோதவாயிருவேன். என்ன சித்தப்பு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயே இவன் திட்டத்தை குழப்பிடாம இருக்க. என்ன சித்தப்பு?
அப்போ உண்மையாவே மாட்டி விட்டீங்களா? ஆமா. முன்னால இந்த கம்பி வல ஒரு கொசு வல மாதிரி மேடம், அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இந்த நாடு தாங்காது மேடம். இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா நாயகனும் பாட்சாவும் ஒண்ணு சேர்ந்த உருவம்மா இவரு. இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே, அம்மாவே ஆடுவான். சாம்பிராணி வேற போட்டு போயிட்டான். இதுக்குதானே ஆசைப்பட்ட? இந்த ஒரு லட்சியத்துக்காக ரெண்டு மனசு சாகடிச்சிட்டேடா. ரெண்டு மனசா? ஒண்ணு உன்னை காதலிச்சு பாவதுக்காக என் மனச கொண்டுட்டேன். ஒண்ணு ஓகே, ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு என்ன பாடுபட்டு. இந்த சிங்கத்தை கூண்டில் அடைச்சதே அவ தாண்டி. எப்ப எதை கேட்டாலும் அது வர இது வர அது வர இது வரன்னு எல்லாத்தையும் வேரோட அறுத்துட்டியடா. இனிமே 5 வயசு குழந்தைகிட்ட கூட அது வர இது வரன்னு மட்டும் சொல்லிடாத. உலகின் தலை சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டா? கைகுடியா, கைகுடியா, கைகுடி. ஒரு டிஎஸ்பி சௌத்ரி, ஒரு அலெக்ஸ் பாண்டியன், ஒரு வால்டர் வெற்றிவேல், ஒரு வல்லரசு, ஒரு அன்பு செல்வன் போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலை வழங்க வேண்டும். வெரி குட். தேங்க்யூ சார். மகனே, 7 தலைமுறையா நம்ம பரம்பரையில யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கடமை நீ சாதிச்சிருக்கடா. இல்லப்பா, இது ஊழல். வேண்டாம், இழிபெரிய கல்லற பக்கவே வர வேண்டாம். உன் கடமையெல்லாம் முடிச்சிட்டு காலா காலத்துல அங்க வீட்படுவோம். என்னையா சார், நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்தியா, வாழ்த்துக்கள். அது இல்ல சார், நம்ம குருவை வெளியெடுக்கிற விஷயமா பேச வந்தேன். உனக்கு அறிவு இருக்காயா? நான் ஐஜி ஆகணும், நீ டிஎஸ்பி ஆகணும், அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியெடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல? என்ன சார் கூறுகிட்ட திரும்ப பேசுறீங்க? அவன் ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார். அந்த உறவு முறை கிடையாது சார், அண்ணன் பையன். அவனை வெளியெடுக்கலன்னு வைங்க, தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல் இண்டியா லெவலே வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பாரு, அவனை ஜெயில ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. அப்படி ஒழுங்கா நடந்துகிட்டான்னா நன்னடத்து பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்க. ஐயோ, புரியாம பேசுறீங்க சார். சார், அவனை வெளியெடுக்கணும், ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பக்கம். வடக்கு பக்கம் தலை வச்சு படு. ஐயோ, காமெடி பண்ணாங்க சார். எப்படியா வெளியே நந்தன சிங்கள பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க போலீஸ்காரன் கெட்ட ஏரியா போயா? யோக்கியதை பத்தி இவன் பேசுறாரு. என்ன தலைய தொங்க போட்டு வரீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கேவலமா திட்டிட்டு போறா, எப்ப என்ன வெளியெடுக்க போறீங்க? கைய விரிச்சிட்டா. யோ, என்னைய பந்திக்கு பாய விரிச்ச மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற? அப்ப என் கதி
கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க கடுகளவும் வாய்ப்பில்லாத நிலையில், கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக நடந்தேறியுள்ள சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, மரண தண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை சாகும் வரை சூழ்ந்த உத்தரவிடுகிறேன். ஒருவேளை கை இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஒருவேளை கயிறு அறுந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பாக்காதீங்க. அந்த படங்கள்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு, எல்லாரும் பாத்துருப்பாங்க. பாக்காத ஒன்னு ரெண்டு பேரும் அப்பப்ப டிவில பாத்துட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை சார்? தூக்கு போட இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். எனக்கும் பயங்கரமா உருமுறாரு சிங்கத்துக்கு சித்தப்பா இருப்பாரு. இந்த கொலைய துப்பு தொலைக்கிறதுல அதிக பங்கு உங்களுக்கா இல்ல சண்முகநாதனுக்கா? முழு ஐடியாவும் என்னோட தான் சார். நினைச்சையா? எவ்வளோ பெரிய காலு! மாறி நடக்காரு, சாவி எடுக்க போறாரு. குரு தப்பிச்சுட்டடா. வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லங்க என்ன கை மாறிட்டு இருக்காரு. உங்களை போய் நீங்க அடிச்சுக்கலாமா? அந்த சாவி எடுத்து பூ போல திறந்து விட்டா அழகா வீட்டுக்கு போறான். சட்டத்தை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம், ரெண்டு அடி செத்து அடிச்சுக்கிறாங்க. எனது அன்பான உறவுகளை, இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள். அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள். இது கொலை அல்ல, தீர்ப்பு.
தண்டனை அல்ல தர்மம். அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள். நம் குறைகளை களைய வந்த சூறாவளியாக பாருங்கள். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம். அவர் குடித்த கடையில் நாமும் டீ குடிக்கிறோம். அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமை பற்றி சொல்லுங்கள். சிறைச்சாலை சிங்கமன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன் என் அன்பு உறவுகளே. அடே, நீ நம்மால் தானே? ஆமா தலைவா. அன்பான உறவுகளே, நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியை அவிழ்த்தேனோ, நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் ஐயா, கொட்டுங்கள் ஐயா. அம்மா போடுங்க ஐயா, எடுத்து போடுங்க ஐயா. இத கூட அரசியல் ஆக்குவாங்களா? இந்த கொலைய நீ பண்ணல? இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருந்தாதான் என்ன? இத என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அம்மி கல்லுல உனக்கு சிலையே செய்றாங்களா? ஏய் குசாமி, உன்னை பாக்க உன் ஜாதி சனம் உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நீ போ. நீ போன பக்கத்து வேலையை பாரு. போ. ஊர்ல தலைநிமிர்ந்து நடந்தவன தலைவலிய வச்ச பாத்தியா? அம்மா, என் சொந்த பந்தங்களே. சரியா இருப்பேல, சரியா இருப்பேல, சரியா இருப்பேல. குடும்ப கோரத்தை குளிதோண்டி போச்சுடா. அடுத்த மாசம் 22ஆம் தேதி உன் தங்கச்சிக்கும் பக்கத்து ஒரு ஜமீன் பையனுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருந்தேன். நீ ஒரு குறைய பண்ணிட்டு உள்ள வச்ச. ஒரு குரான் தங்கச்சி எப்படி கட்டும்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்தியே தீ வச்சு குளிச்சா அந்த துக்கம் தாக்க முடியாம உங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு கால பொறிச்சுக்கிட்டான். கொலை பண்ண ஏன்டா அப்படி கொலை பண்ண? அப்பா, நான் இந்த கொலை பண்ணவே இல்லையா? நீ வேண கேட்டு பாரு. ஐயா, அப்பா கேக்குறாங்க இல்ல, சொல்லியா? தாதா வந்தப்பா. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாவுண்ணு. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாவுண்ணு. அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பெரியாளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தானே உன் தாத்தா கூப்பிடும். அது இல்லப்பா. தாதா 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 அடங்கு. 25 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்ன? ஆஸ்பத்திரியில குழந்தைய மாதிரி தூக்கி வச்சேன்னு நான் தலையில தலை அடிச்சுக்கிட்டேனே கேட்டா நீ? இவன் நமக்கு பிறக்கல, இவன் நம்ம பிள்ளையே இல்ல. இவன் குறவனும் கொள்ளடிக்கு தாண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கான். அம்மா அடிக்கலப்பா. அப்பா, அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் வெளியே போய் நான் நிரபராதி நிரூபிச்சு நம்ம தங்கச்சிக்கு பேசின அதே மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் உனக்கு புள்ளையா பிறக்கலப்பா, இது சத்தியம்ப்பா. எப்படிடா முடியும்? நீ உள்ளலாம் இருக்க அங்க பாருப்பா. மண்ணு குட்டி கிடக்கு. குட்டி கிடக்கல, தோண்டி இருக்கேன். 10 அடி தோண்டிட்டேன். இன்னும் 2 அடி தோண்டினா கூவாறு வந்துரும். அது வழியா வெளியே போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பாசப்பறவைகளா வளர இந்த கூட்டு குடும்பத்துல புல்லுருவி மாதிரி ஒரு புள்ளையா? ஐயா, என் பையன் அப்படி தப்பா பேசாதீங்க ஐயா. வார 24ஆம் தேதிக்குள்ள வெளியே வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேசின அதே மாப்பிள்ளைக்கு கெட்டு கொடுத்துரும்னு சத்தியம் பண்ணிட்டான் ஐயா. எப்படி 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 முடியும்? இவன் தான் உள்ள இருக்கார. நீங்க கேளுங்க. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்குதான் சொல்லுவாரு. இன்னும் சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவேன், இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க. அந்த பய போட்ட 3 கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிரக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லிருக்கேன். போய் பாருமா. வரல வரல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னமா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போற வேலி மாதிரி. அப்பா, இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. அதான் நீங்க அரசியல முன்னேறாமலே இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல வரல வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா, மூன்று ராத்து சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதா? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள்.
ஒரு 100 கிராம் மொபைல்ல உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஓதிங்க. என்ன பெருந்தன்மை பாத்தியாடா, அறிவாளிடா அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ள நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமா. இதை நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள, போய் உங்க சபர்தச காமிங்க, ரைட்ல போயிட்டு லெப்ட்ல திரும்புங்க, போங்க போங்க. எஸ்கியூஸ் மீ, இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சு. எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன். எல்லா ஜோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டா, ஒருவேளை பேரன் பிறக்கலன்னா உன்னைய தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எஸ்கியூஸ் மீ, என்ன பார்த்து ஆசைப்படாத ஆம்பளையிலும் கிடையாது, பொம்பளையிலும் கிடையாது. இந்த உடம்ப பார்த்து உங்க பொண்ணுக்கு ஏமா ஆசை இல்லனா என்ன விட யாரோ மனசு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதா. இந்த பாருமா, நான் நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் கதவை சாத்தாதீங்க, திறந்தே வைக்கடா. ஓகே தலைவா. என்ன பாண்டியனின் ராஜேயத்தில் உயலாளா படம் பார்த்தீங்கல, பார்த்து கேட்டீங்கல, அது உயலாளா அண்ணன் உய பாலாடா. அதுக்கு என்ன இப்ப நீ கட்டப்பஞ்சாயத்து கரையாளங்க ஐயா, மணிப்பெண்டி மூர்த்தி கையா, இல்ல கள்ள நோட்டு வெள்ளபாலு கையா, யாரு கை சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் இந்த கொலைக்கு நான் பேரம் பேசினேன், நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பாதி என கொடுத்துரு. பரோரா பண்ற கொலைக்கு டீல் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நோன கட்டிட்டேன், ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி விடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் கிடைச்சாலும் உண்மையான கொலைகார யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நைட்டு உன் கைய முறிச்சுக்க, அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில எஸ்ஐக்கு விட்டுறேன். உன நம்பி உடைக்கலாமா? ஒழுங்கா கைய உடையல, மத்தத நான் பாத்துக்கிறேன், உடைக்கிறேன். டேய், நான் ஜெயில விட்டு வெளியே போனனு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? போகணும் தாய் வா, போகணும். அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, கட்டில் மேல ஏறி ஓங்கி என் கையை மீறி என் கை உடையும். என்ன ஹாஸ்பிடல் கொண்டு போற வழியில என் சித்தப்பனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். வா வா மீதி நான் தலைய வளரீங்களா, உனக்காக என் உயிரை வேணா கொடுப்பேன், அதுக்காக கைய விட கால விட என்கிட்ட சொல்லாத. டே மடையா, எனக்காக நீ உயிர் விட்டனா உன் பொண்ண தண்டா வெளியே போகும், நான் வெளியே போனோமா? டேய் மிதிடா. Oh!
என்னது எல்லாம் வாங்கைய முடிக்க சொன்னா அவங்கள முடிச்சிருக்க என்ன பயில வாங்கூட சகவாசம் வச்சுட்டா பத்தியா என் தலையில தலை சரியில்ல மண்டையும் ஆளையும் பாரு வந்து வாட்சி கனவு பாரு எனக்கு எல்லாம் வாங்க சாமி கைதி சாமி வாங்க 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 உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன் எல்லாம் சுத்தி நில்லுங்க சாமி எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க எதுக்கு தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆனா நான் மாலை போடுறதுக்கு எதுக்கு தெரியுமா நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அதனால இந்த வருஷம் பணி பூஜை என் வீட்டுல இல்ல சாமி இங்கதான் நடத்த போறேன் நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஐயப்பனுக்கு 18 படி செய்கப்பா
ஐயப்பா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்தது இல்லையா? எப்படி ஐயப்பனுக்கு 18 படி சைஸ் ஒண்ணு சார், அவன் 18 அடியில ஏணி செஞ்சுட்டான். ராமாயணத்துல ராம வில்ல உடைச்சத கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருந்தவங்க வில்ல எடுத்தத பார்த்தாங்களே தவிர உடைச்சத பாக்கல. கண்ணை சிமிட்டுவாங்க அதையும் பாக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபாஸ்டர் அவன் எஸ்கேப் பண்ணது. அப்ப கண்ணுல விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு ஜெயில ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் மூட்டை 301 302 எண்றதுக்கு தானா? நாங்க கண்ணுல விளக்கண்ணையும் ஊத்திக்கல, வேப்பண்ணையும் ஊத்திக்கல, உயிரை பணைய வச்சு பிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ், எனக்கு ரெண்டு கண்ணு போயிருக்கு. வீட்டை பத்தி நினைச்சுமா, புள்ள குடிங்களை பத்தி நினைச்சுமா? கையடியா, சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்தானா டிஎஸ்பி ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலையா? இப்ப சொல்றையா, தப்பி தவறி எவனாவது நாக்குல பல்ல போட்டு இந்த சண்முகநாதன் ஷானி பாயின்னு சொல்லப்படாதுதான் இந்த ஆபரேஷன் பண்ணையா? எல்லாம் அவருக்கு தெரியும் சார், எல்லாமே அவனுக்கு தெரியுமா? ஏ டு செட் எல்லாம் தெரியும். ஓஹோ, இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லுற? முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பல்ல. எவ்வளவு நேரத்துக்கு தான் அமைக்கிட்டே இருக்க முடியும்? கோபமா பாக்குறானே, ரொம்ப கேவலமா பாக்க சார். ஓ, இப்ப பாரு எப்படியா, யானைக்கும் அடிச்சிருக்கும், புலிக்கும் குறி மாறும், அர்ஜுனவில்லும் தேசம் மாறும். கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றவாளி தப்பிக்காம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமும் அதிர்ஷ்டம் வேணும். ஆனா குற்றவாளிக்கு 1 நிமிஷம் போதுமே அவன் தப்பிச்சு போறதுக்கு 23 மணி நேரம் 59 நிமிஷம். நம்ம ஜெயிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த அயோக்கிய பயலுக்கு 1 நிமிஷம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டானே, அதுக்கு இவர் மேல என்ன தப்பு இருக்கு? போன வாரம் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன், அங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல சின்சியாரிட்டிக்கும் சீரியஸுக்கும் யார பத்தி பாடம் நடத்துறாங்க தெரியுமா? நம்ம சாமிய பத்தி தான். சோ தண்டனைக்குரியவன் தப்பிச்சு போன குருசாமி தானே தவிர நம்ம ஜெயிலர் சாமி இல்லையே. இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தது மாதிரி தெரிஞ்ச, உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன், இப்ப உணர்ந்து சொல்றேன். உணர்ச்சி ஏன் சார் பாக்குறீங்க? இப்ப உணர்ந்துட்டார்ல, அத பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. வணக்கம், ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரபல நிதி நிறுவன அதிபர் யானை ஈஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குருசாமி என்பவர் புழல் சிறையிலிருந்து தப்பிவிட்டார். அவரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹலோ, ஃபோன் பண்ணிட்டா? நான் குரு பேசுறேன். ஏய், எங்க இருக்க? உன் தலைக்கு 50 லட்சம் விலை வச்சுட்டாங்க தெரியுமா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, என் தலைக்கு 50 லட்சமா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்ய வேணாம், எம்ஜிஎம் ரிசார்ட்டுக்கு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துரு, மத்ததை நேர்ல பேசிக்கலாம். பை அண்ணே. கா அண்ணே, 50 வருஷமா தமிழ் சினிமால தப்பிச்சு போற கைதிகள் எல்லாம் எஸ்டிடி பூத்துக்கு வந்துதான் போன் பண்றீங்க. நீ மட்டும் என்ன புதுசாவே யோசிக்க போற? அதுதான் ஒவ்வொரு பூத்திலையும் தம்பி ஒவ்வொரு போலீஸ்காரன் நிக்க வச்சிருக்கேன். அதே தமிழ் சினிமால எந்த போலீஸ்காரங்களா அது ஹீரோ பிடிச்சிருக்காங்களா? இல்ல, ஆனா நான் பிடிப்பேனே. அப்ப புடிங்களே பாப்போம். இந்த ஐயோ, தப்பிச்சு போற, புடிங்க. இந்த பக்கம் இல்ல, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000 கூட்டி கொடுங்க பாஸ்.
அதுல பாஸ் கேஷ் கேஷ் 25000 ஒன்னு இல்ல மொய்யா எழுதுறீங்க கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்களே ஆளுக்கு 26000 26000 26000 26000 26000 நாலு பேருக்கும் ஓகே ஓகே பாஸ் இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம் ஆனா உங்க கண்ணல இருந்து மிஸ் ஆவே கூடாது ரெடி ஷூட் அடப்பாவிகளா நீயா ஷூட் பண்ணல பாஸ் என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ் அத நீங்க போட்டு பாத்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டுண்டால அத நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் என்ன இப்ப பாருங்க ஆமா அடடடே கரெக்ட் தான் பாஸ் இந்த கண்ணாடிய நான் யூஸ் பண்ணனும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும் 100 என்ன 101 தர ஓகே பாஸ் எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாஸ் போய்டுவாங்க ஓகே ஹே குரு உன்ன ஜெயில்ல யார் பார்த்தது அன்னிக்கு ஜெயில்ல உய்ய பாலாடா உய்ய பாலா கொஞ்சிர உய்ய பாலா பாடிக்கு போ ஒயின் ஷாப்ல கிடப்பான் அவன் கோட்டுக்கே கொலை பண்றானா சும்மா அவனை ஏன் கேக்குற சரி சரி நான் அப்புறம் பேசுறேன் தாதா வாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா தேங்க்யூ அந்த நாலு பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூட்டு போயிருவான் இதுல மூணு கெட்டப் இருக்கு இத அப்பப்ப மாத்திட்டே இரு அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க இப்போதைக்கு என் பணி முடிந்தது நான் கிளம்புகிறேன் வெரி குட் அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்க போயிட்டே இருக்கா ஆமா பாஸ் அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க ஓகே பாஸ் ஐயோ என்னடாச்சு பாஸ் நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிவட்டு போச்சு பாஸ் ஐயோ அப்ப கழட்டி வச்சிட்டு போ சொல்லு வாங்க போலாம் டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு அவன் போன வழியிலே பாள பள்ள சொல்லிருக்காரா அந்த வழியிலே போங்கடா அப்படினா ஓகே போ ஜாக்கிரதையா சாப்பிடு போ ஏ ஜாக்கிரதை ஏறு நீ கால உடைச்சுக்காம ஏறு ஆ சரி குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா விட்ட மாட்டோம் பாஸ் அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ் வேற குதிரை இல்லையா நிறைய குதிரை இருக்கு பாஸ் அப்ப அதுல ஏறி புடிங்க டேய் குதிரை வேண்டாம் 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 பாஸ் அவன புடிக்க முடியல அவன் முன்னாடி குதிரையில போறான் நாங்க பின்னாடி குதிரையில போயிட்டு இருக்கோம் நீங்க எந்த குதிரை போறீங்க பாஸ் நான் பச்சை குதிரை பக்கத்துல இருக்கறோம் மஞ்சள் குதிரை பின்னால இருக்கறோம் பிரவுன் குதிரை இன்னொருத்த மெரூன் டேய் நாட்டத்திலடா சுத்துறீங்க ஆமா பாஸ் தூ 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 யாரங்க தரதுடா ஓகே பாஸ் இறங்க டேய் என்னாச்சு அவன் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தப்பிச்சிட்டான் பாஸ் உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க பாஸ் முட்டாளுக்கு பாஸா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தப்பிச்சான் சொல்றீங்களே தண்ணி வத்தறதுல வெயிட் பண்ணி புடிக்க வேண்டியது தண்ணி வத்தாது பாஸ் அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ் அப்ப இனிமே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்காம பாத்துக்கங்க எஸ் பாஸ் கோ கோ ஓகே ஏகிரீர் அங்க பாரு உயபால கூட்டத்துல அவனும் ஒருத்தன் அவனை விசாரிச்சனா உயபால பாத்துடலாம் ஓகே பிரதர் என்னயா உயபால சாரை பார்க்கணும் ரொம்ப முக்கியமா உயிரே போற அளவுக்கு பிரச்சனை அவனுக்கு அதாயா பிரச்சனை குவாட்ரூம் மாலை வாங்கிட்டு வா மாலையா எதுக்கு ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டியா இருந்தா குவாட்ரு போயிட்டா மாலை ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர் நான் டைம் வைக்கல வாங்க போலாம்
என்னைய தாரத்தப்பட சொல்லல கேக்குது போய் செஞ்சானா என்ன மியூசிக்க பாத்து பயந்துட்டியா சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதா என்டர்டெயின்மென்ட் மியூசிக் ஏடா தண்ணியா கடந்துட்டியா இல்ல தலைவா ராவ தான் ஊத்துறேன் ஊத்து ஊத்து ஆய் தரே ஏய் மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல மட்டன் சிக்கன் இவன் எடவ எடுக்க பாட்டல் பாட்டலா குடிக்கிறான் செத்து தொலைறான் இல்லையே அதுக்கு நேரா வரணும்ல என்னக்கு வர்றது பாய் தோரியா யாரு பாளைய வந்து சேட்டா அம்மாமா அடே பாருடா உன்னை பாக்குறதுக்கு யாராரோ வந்திருக்காங்க உங்க கையால ஊத்துங்க உங்க ராசி போகுதான்னு பாப்போம் அப்பள சொல்லாதீங்கமா ஊத்து 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 குடி 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 என்ன தெரியதா தெரியல தெரியலையா 50 லட்சம் 50 லட்சம் எங்க தர ஆமா நான் சொல்றது கேளு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலவலக்கல என்ன தப்பா மாட்டி விட்டாங்க உன்கிட்ட ஒருத்தன் பேரன் பேசறான் சொன்னால அவன் யாரு நீ என்கிட்ட சொன்னா என்னடா காப்பாத்திப்பேன் அப்பதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் சொல்லு யாரு கூட்டி கொடுத்தானு கொடுப்பனே தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன் மாமா பயல சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா உன்னை பார்த்தா யாத்த ஒண்ணு மாதிரியே இருக்க மோசமா போச்சு உனக்காக வேணா நான் சொல்றேன் சொல்லு சொல்லு குப்புசாமி கால கொடு கால கொடு ரொம்ப நன்றி ஐயா என்னது ரேஷன் கடையா அடியே பணம் வரட்டே ரேஷன் கடை இல்ல சூப்பர் மார்க்கெட் சேர்த்து வாங்க வெயிட் போனா யோ இது அடம்பிடிக்கிற குழந்தையா தயசு தொப்பிய குடியா இது தொப்பி இல்ல டர்பனியா இதான் பரவாயில்ல குடி அதான் தரம்பி போயா தலைக்குமே டேய் இடிஞ்ச வீட்ல எடுத்து கட்ட போயும் போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பாத்துட்டு 50 லட்சத்தை கோட்ட விட்டீங்களடா நீங்க எல்லாம் அவ்வளவு வீக்கா இருக்கீங்க நானும் வீக்கா தான் இருக்கேன் வாங்க போலாம் And single photo
மந்தவள்ளி கிருஷ்ணன் என்பவர் இரண்டு மாதமாக இந்த வீட்டில் இல்லை. என்னடா நமக்கு இருந்த ஒரே லூப் கோல் இவர்தான். இவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி இப்படி ஒரு பேனரை வச்சிருக்காங்க. விடுங்க, முதல்ல போய் கதவு தரங்க. யாரு? என்ன என்ன என்ன? சரிங்க, மந்தவள்ளி கிருஷ்ணன். ஐயோ, மந்தவள்ளி கிருஷ்ணன், மந்தவள்ளி கிருஷ்ணன், எனக்கு ஒரே மந்தவள்ளி. இந்த மண்டி ஏண்டா இப்படி யாரும் கதவு தட்டி தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி தாலிய அடமான வச்சு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கேன, அத நீ பாக்கலையாடா? டென்ஷன் ஆகாதீங்கோ. அதையும் மீறி வரவா போறவெல்லாம் இப்படி தொந்தரவு பண்றேன், நான் என்னடா பாவம் பண்ண? இத பாருங்கோ, அவா காலி பண்ணிட்டா, நான் குடி வந்துட்டேன். நேக்கு தேக சுகம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் பத்தலடா. வீணா யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மயிலாப்பூர் மகாதேவன்னா என்ன தேடி வாங்க? மந்தவள்ளி கிருஷ்ண மாயவர முருகன்னா என்ன தேடி வராதீங்க. போங்க போங்க. என்ன விசுரூபம் பாத்துவா, ரொம்ப நல்லா இருக்கு. அடியே அந்த ஜாதிகாய் சூர்ணத்தை பால்ல கலக்கு, நான் மட்டும் குடிக்கிறேன். அப்படியே குடிச்சிட்டாலும் ஆரம்ப தப்பா இருந்தா அடுத்தடுத்து வர எல்லாமே தப்பா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நீ தான்டா. சரி, இப்ப என்ன பண்றது? அப்படி உட்காரு, ஆரம்பம் யோசிப்போம். ஹலோ அண்ணா, இன்னும் 48 மணி நேரத்துல நீ நல்லவன் நிரூபிக்கணும். நாங்க சொத்து எல்லாத்தையும் வித்து செங்க சுலைய பத்த வச்சிட்டோம். நாங்க அதுல விழுந்து எல்லாரும் உயிரை விட்டுருவோம். என்னடா ஆச்சு? எல்லாமே போச்சு. வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்களாம். ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அத நாங்க சொல்றோம். இனிமே நீ எங்ககிட்ட தப்பவே முடியாது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூலும் கிடையாது. பொம்பளை போட்ட காட்டி எங்களை ஏமாத்தவும் முடியாது. அதுக்குதான் பழைய கண்ணாடியை நாங்க மாத்திட்டோம். எங்க பாஸ் எல்லா விதத்திலயும் எங்களை திருப்தி படுத்திட்டாரு. ஹலோ பாஸ், ஐயப்பன் தாங்கல போஸ்ட் ஆபீஸ் கிட்ட குருவ லாக் பண்ணிட்டோம். ஓகே பாஸ், புரியுங்கடா. வண்டியரா? வண்டி பஞ்சர் பாஸ். பின்னையா உட்காந்துக்கிற? பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னாடி போயிரும் பாஸ். ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? நீங்க காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நானே முடிவு பண்ணியா? எத்தனை வாடி சொல்லிக்கிறேன், கம்பெனி வருஷம் வெளியே சொல்லக்கூடாது. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? எங்க பாஸ்க்கு தான். உன்னை புடிச்சு கொடுத்தோம்னா எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 26,000 கிடைக்கும். அட கோட்டு போட்ட கோமாளிகளா, அதை நீங்க கொடுத்தாலே கவர்மெண்ட் உங்களுக்கு 50 லட்சம் தருமா? நாங்க எங்க தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். எந்த தொழிலுமே துரோகம் பண்ணதான் முன்னேற முடியும். இதை எங்க பாஸ் உங்களுக்கு சொல்லி தரலையே. டேய் வாயை மூடுறா, இவர் சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்குறது? அதுக்கு யோசிங்க பாஸ். எங்க அறிவு கண்ணு. ஹலோ, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு பாஸ். சொல்லுமா என்ன காரா பைக்கா? நீ ஓட்டினா உனக்கு தெரியும், உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கியா? நீ இறங்க, நான் ஓட்டுறேன். கீரை மாத்தி 20ல போடா. வாமா போடா, வாமா போடா. பிள்ளைகளா, ஆளை வச்சு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நில்லுங்கப்பா. யோ, இப்ப தெரியுதா ஆளை வச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? ஆமா, இல்ல அப்பா தெரியாம சொல்லிட்டேன். 1000 ரூபாய் சேர்த்துறேன், நில்லுங்க. போயா, 1000 ரூபாய் யாருக்கு? மொத்த பணமும் எங்களுக்கு தான். போ போ. ஐயோ, பப்பு போலீஸ் இப்படி போற பாருங்க. மளிய கடையில அக்கௌண்ட் இருக்கு, அவ்வளவு கையேந்தி பங்கல கூட அக்கௌண்ட் இருக்கு, ஆனா பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையே. சரி, நாங்க பணம் வரப்போற சந்தோஷம் சிரிக்கிறோம், நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? டேய், அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆளு.
இன்னேரம் அந்த குருவை தப்பி கொண்டு இருப்பான். தொழிலுக்கு துரோகம் பண்றேன் எவனும் உருப்பிட மாட்டான்டா. நீங்க நாலு பேரும் சேர்ந்து ஏன் நட்ட கைட்டீங்க? அவங்க நாலு பேர் நட்டையும் கைட்டான். எங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். பிள்ளைகளா நீங்க நாலு பேரும் என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பா. சென்னைக்கு வந்து தாதாவாயிருன்னு நல்லா பேசுற பேச்சு. பெரிய பிரச்சனை துளைச்சிருக்கு. எப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போற போக்க பார்த்தா நான் கைதியாகி அப்படியே ஜெயிலுக்கு போயிரும் போல இருக்கு. என்னமா பிச்சைக்காரன கூட்டு வர குருவங்க? என்ன காரு எங்க நின்னு? பின்ன இந்த சுமங்கலி கோலத்துக்கு என்னடி அர்த்தம்? ஹஸ்பண்ட் சாகல. எந்த ஹஸ்பண்ட்? புது ஹஸ்பண்டா? கொஞ்சம் பொறுங்க மதர், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். பிளீஸ் அது வரைக்கும் கொஞ்சம் மாடியில இருங்க மதர். பிளீஸ் வாங்க. ஹலோ, என்னடி பிரச்சனை? ஐயோ இந்த கெட்டப்ல என்ன தொடாதீங்க. அந்த கெட்டப்ல வாங்க. ஏய் கார்ல இருந்த அந்த கெட்டப் காணண்டி. இப்படி ஏதாவது பண்ணி தொலைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு கெட்டப் வீட்ல வச்சிருக்கேன். என்ன கொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்க. ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு எனக்கு 5 பைசா செலவாகாது. ஆனா உன்னை தாண்டா என்கிட்ட இருந்து யாரையும் காப்பாத்த முடியாதுடா. என்ன கொலை பண்ணணும்னு அவன் நினைச்சான். ஆனா நான் அவனை கொண்டு முகத்தை செதைச்சு நான் செத்த மாதிரியே பிளே பண்ணிட்டேன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் காலம் பூரா அவனையே கடவுளா நினைச்சு வாழணுங்கிற நம்ம இயக்கத்தோட கொள்கையும் தாண்டி கட்டினவன் கொலகானாவே இருந்தாலும் அவனையும் காட்டி கொடுக்காம துரோகம் பண்ணாம வாழ்றதுதான் பெண்ணினத்துக்கே பெருமைன்னு புரிய வச்சிட்டியேமா. இந்த பட்டத உனக்கு தான் கொடுக்கணும். எல்லாரும் கை தட்டுங்க. இப்போ நீங்க கை தட்டினது என் பொண்டாட்டி கற்புக்கு கொடுக்கற அங்கீகாரமா இல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டோங்கிற அகங்காரமா? எது எப்படியோ மாட்டிக்கிட்டது நான் இல்ல, நீங்க தான். ஏய்
கவர்மெண்ட் இவன் தலைக்கு 50 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு ஆளு கஞ்ச பிரிச்சுக்கோங்கடா. மேப்ப போட்டு ஸ்கெட்ச் அப் போட்டு நாத்தம் புடிச்ச கோட்டை போட்டு தெரு தெருவா ட்ரே சைக்கிள்லயும் ரிச்சாவிலையும் சுத்துன நாங்க கோனைஸா வாயில வச்சுக்கிறது பஸ் உங்களுக்காவது கோனைஸ் கிடைக்கும், ஆனா இவங்களுக்கு ஒரு குச்சைஸ் கூட கிடைக்காது. ஏன்னா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எம்எம்எஸ் மூலமா கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இந்நேரம் போலீஸ் ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. உனக்கு டவுட் இருந்தா ஏதாவது நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு, ஓடிட்டு இருக்கும். கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட நிதி நிறுவன அதிபர் தற்போது உயிரோடு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு 50 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்ட குருசாமி அந்த தண்டனையிலிருந்து விலக்கப்படுகிறார். அவரை யாரும் துன்புறுத்துவதோ தொந்தரவு செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ இவனை லாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுப்போம். அவன் தலைக்கு 50 லட்சம் போலீஸ் அலர்ஸ் பண்ண மாதிரி இவன் தலைக்கும் போலீஸ் 50 லட்சம் அலர்ஸ் பண்ணல. அப்படி கிடைக்கிற 50 லட்சத்தை 5 5 5 5 கொடுத்து மீதி உள்ள 30 நான் எடுத்துப்பேன். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்கப்பா. உங்களுக்கு பின் யோசனை அதிகம்னா எனக்கு முன் யோசனை அதிகம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா இந்த வீட்டை அப்பவே நான் பிளான் பண்ணி கட்டிட்டேன். என்ன சொல்ல வரேன், இந்த வீடு ஒன் வே, நீங்க உள்ள வரலாம் வெளியே போக முடியாதுப்பா. அது நான் மனசு வச்சாதான் முடியும். எல்லா கதவையும் ஓபன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு உங்களை மாதிரி பணத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. எங்களோட கொள்கை கற்ப காப்பாத்துறது மட்டும்தான். அந்த பாஸ்வேர்ட் சொல்லுங்க, கதவு திறக்கட்டும், நாங்க போயிடுறோம். அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. மேடம், நான் தர்ம ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது 10 பேரோட பிறந்தவன். போகும்போது ஒரு 100 பேரோட போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ உங்க புண்ணியத்துல 30 பேரோடையாவது போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அட்டனு போகாம நீங்க எல்லாம் என்டர்டெயின்மெண்டோட போட்டுமேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, போலீஸ் பட்டாளியால வந்தாச்சு கதை துறை. நான் என்னமா கக்கூசுக்குல சர்வசாதாரணமா உட்காந்துருக்க மாதிரி கதவை துறை அசால்ட்டா சொல்றீங்க? அவன் இந்த பில்டிங்க ரிமோட் கண்ட்ரோல்ல லாக் பண்ணிட்டாங்க. பத்தாக்குறைக்கு 4 பாம்பு வேற வச்சு தொலைச்சிருக்கான் சார். ஒரு பேட் நியூஸ் சார். என்ன சொல்லுங்க? டோட்டல் பில்டிங் பாம்பு வச்சிருக்கானா சார்? சார் நான் நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? யோ, அறிவு இருக்காய உனக்கு? வீட்டுக்கு போயிட்டு வரங்கறேன், போலீஸ் டிபார்ட்மெண்டே கேவலப்படுத்துறியாயா? எவன வாழ விட்டீங்க? ஹலோ, அந்த யானை இன்சூரண்ட போன கூட. ஐயா ஐயா லைன்ல இருக்காரு. மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. நாங்கெல்லாம் ஆண்டவங்க கிட்ட சரண்டர் ஆயி 5 நிமிஷம் ஆச்சு. பில்டிங் ஃபுல்லா 4 பாம்பு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிச்சா அரிக்கோ அரிக்கோ அரிக்கோ, ரெண்டாவது பாம்பு தும்மல் ஆச்சு ஆச்சு ஆச்சு, இங்க இருக்கிறவங்க புடவை பாவாட வேட்டி எல்லாம் தூக்கோ தூக்கோ, மூணாவது பாம்பு பயங்கர பாம்பு, குஷியா இருக்கு, எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் முகத்துல தள்ளாடுவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. பயங்கர பாம்னா ஒண்ணு இருக்கு சார், மனுஷன் செத்தான் புடைக்கி வைக்கிறது வழி இல்ல, மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு சார். நாம அனுபவிக்காம எப்படி அதெல்லாம் ஏத்துக்க முடியும்? சரி, உள்ளார போறதுக்கு வழி இருக்கான்னு பாரு. என்னையா அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆர்குமெண்ட். நாலாவது பாம் என்னன்னு தெரியுமா? பில்டிங் டெமாலிஷ் ஆயிடும் டெமாலிஷ் ஆயிடும் டெமோ. உள்ளார போறதுக்கு வழி பார்க்காத வெளிய போறதுக்கு வழி பாருயா. ஏலே, நீங்க கூட தப்பிக்கிறத பத்தி யோசிக்க முடியல. நாங்க எல்லாம் அண்ணனோட தற்கொலை படைங்க, எதுக்கும் தயார், எங்களை இழக்கவும் தயார். நாங்க எல்லாம் அண்ணன் மேல வச்சிருக்க விசுவாசத்துக்கு பரிசுதான் அந்த வயாகரா பாம். என்னன்னு? ஓ, அந்த முடிவுல இருக்கல. பசங்க தயாராயிட்டாங்க, ஆண்டவனால கூட இனிமே உங்க கற்ப காப்பாத்த முடியாது. விஷயத்துக்கு வா. அந்த வயகரா பாம் வெடிச்சு இங்க இருக்கிற பொண்ணுங்களோட கற்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அத பாத்து என்னால சும்மா இருக்க முடியாது. இது வரைக்கும் தானா நான் காமெடி ஹீரோ, இனிமே ஆக்ஷன் ஹீரோ. இல்ல பேசிட்டே இருக்காத, போய் சண்டை போடுற வழியை பாருங்க. என்ன மணி?
இருக்கிறேன். ஹைதராபாதா இருந்தாலும் சரி, கொச்சினா இருந்தாலும் சரி, மும்பைல இருந்து வந்தாலும் சரி, ஹீரோக்கு ஒரு ஆபத்துனா போத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்டா. இது என்ன எறும்பு சார், உள்ள போக வழி இல்ல, இத கொண்டு போய் செவத்துல வைப்போம். இது எப்படி உள்ள போகுதோ அத ஃபாலோ பண்ணி நாங்களும் உள்ள போயிடுவோம். இதெல்லாம் நடக்கிற கதையாயா சார்? இதெல்லாம் ஊர்ற கதை. ஊர்ற கதையோ ஊர்கா போடுற கதையோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இனி யாருக்கு உனக்கு எனக்கு தான் பொருத்தம்.
வந்த வேலைய விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ வாரானே, அலர்ட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா இருக்கோம் சார். எனி டைம் என்னோட நடக்கலாம். தாண்டி வரதுக்கு ரெடியா இருங்க. பாஸ்வர்ட் சொல்றா, பாஸ்வர்ட் சொல்றா, பாஸ்வர்ட் சொல்றா, பாஸ்வர்ட் சொல்றா. ஏய் பாம் அடிச்ச பீஸ் பீஸாரோட பாஸ்வர்ட் சொல்றா. என்ன ஏண்டா எறும்பு மாடு மாதிரி இருந்துகிட்டு எறும்புக்கு பயப்படுற? இல்ல அது என்ன கொன்னிடும். இப்படி ஒரு பாசடா, இந்த மாதிரி பாசடா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையா சொல்றானா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? சேர்ந்து வெடிக்குமாம். அப்படியா சொல்ற? சரி வா போலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஏய் உன்ன நான் எங்க பாத்துக்கனே? சார் நான் 75 கே சார். இல்ல அந்த 100 ரூபாய் கொடுத்து தோசை வாங்கிட்டு வந்துச்சிருனா அது நீதானே? ஆமா சார், நீ 100 ரூபாய் கொடுத்தீங்க இல்ல, அது செங்கல் பட்டு போறதுக்கே சரியா போச்சு சார். அப்புறம் நான் வந்து லாரியை பிடிச்சி பிட்பாக்கெட் அடிச்சு வாழைக்காய் மண்டி லாரியில ஏறி போய் நான் ஒரு திருநெல்வேலி தோசை வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஏல இங்க இருக்கிற திருநெல்வேலி ஹோட்டல்ல தோசை வாங்கிட்டு வந்தா திருநெல்வேலிக்கே போயிட்டே நீ? ஒன்னாவது ரீல்ல ஒரு தோசை வாங்க போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறியே என் ராஜா. அம்மா சார் ரொம்ப நீங்க சார். இந்த தோசை கடை தம்பி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது விடியா, நீ போய் மைசூர் போண்டானாலும் பாம்பே அல்வா நூறும் வாங்கிட்டு வா சார். ஏன் ஏன் இந்த இருக்கிற திருநெல்வேலி தோசை வச்சுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்திருக்கானே? நீங்க ரெண்டு ஸ்டேட்ல போய் வாங்க சொல்றீங்க, அவன் எப்போ வருவான் தெரியுமா? அடுத்த படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் வருவான். கொண்டால தோசைய நான் மோத முடியும். அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற